வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி நான் வீடியோவில் காட்ட போகிறது இறைச்சி வகைகளை என்னென்ன போட்டு சுத்தம் பண்ணுறது, அதோட சுத்தம் பண்ணி இறைச்சி என்ன மசாலாக்கெல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு. இதனால் நம்மளுக்கு வேலையும் மிச்சமாகும். இங்கே நான் வந்து வினிகர் போட்டு க்ளீன் பண்ணலாம். அடுத்தது மஞ்சளும் எலுமிச்சை சாறும் போட்டு க்ளீன் பண்ணலாம். இல்லாட்டி தயிர் போட்டு இறைச்சி வகைகளை க்ளீன் பண்ணலாம். இந்த மூணில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முதலாவது வந்து நல்ல தண்ணியில் நல்லா ரத்தமெல்லாம் போகிறதுக்கு கழுவிட்டு, ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி செய்யணும். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் வச்சுட்டு திரும்ப மூணாவதாக சுத்தமான தண்ணியில் கழுவிக்கொள்ளணும். நான் இங்கே வந்து இறைச்சி வெறியாக முள் வெறியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் எல்லாம் க்ளீன் பண்ணியெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு அரைச்சது சேர்க்குறேன். இதில் வந்து பட்டை கிராம்பு இலக்கெல்லாம் சேர்த்து தான் அரைச்சிருக்கிறேன். அதில் ஒரு நான் வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றது மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறேன். மிளகாய்த்தூள் அதிகமாக போடக்கூடாது, ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் போதும். உப்பும் அதே மாதிரி அரை டீஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா நாங்கள் வந்து லேட்டாகவே எக்ஸ்ட்ராவாக ரெசிபிக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் செய்ய போகிறோம். அதனால் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதுமானது. இப்போ நான் கழுவுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற மெத்தடுங்களை யூஸ் பண்ணுறதுனால இறைச்சிலெல்லாம் இந்த மணமும் வராது, நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிரும். இப்போ நான் இதெல்லாம் போன்லெஸ் சிக்கன் வேறையாக இந்த பாக்ஸில் எடுத்து வைக்க போகிறேன். இந்த மாதிரி போன்லெஸ் போன்லெஸ்ஸும் எடுத்து வேறு வேறையாக பிரித்து வைக்கிறனால எங்களுக்கு தேவையான ரெசிபிக்கு ஏற்ற மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம். சமைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாக்ஸுங்களில் போட்டு வச்சுட்டா தேவையான நேரம் தேவையான அளவை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணலாம். அதனால் எல்லாத்தையும் நீங்கள் வழி எடுக்க வேண்டிய அவசியமே இந்த மாதிரி நீங்கள் சுத்தமாக்கி நாட்டுக்கோழி, மட்டன், பீஃப்னு சொல்லி எல்லாத்தையும் பிரித்து இந்த மாதிரி பாக்ஸுங்களில் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய நேரத்தில் எடுத்து சமைச்சிக்கிறேன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நேரம் மிச்சமாகும், அதோட வேலையும் சுலபமாக முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று கொடுங்க, அதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை வணக்கம்.